வணக்கம் அனைவருக்கும். தைப்பூச திருநாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் ஆரம்பிக்கிறேன் நண்பர்களே. நேற்று ஞாயிற்றுக்கிழமை நான் பழனி மலைக்கு போயிட்டு வந்த அனுபவத்தை தான் நீங்கள் இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறீங்க. சண்முகநதியிலிருந்து ஆரம்பிக்கிற இந்த ஒரு அனுபவத்தை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க, நேரில் பார்க்க போகிறீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது சண்முகநதி. சண்முகநதியிலிருந்து நம்ம நேராக வண்டி எடுத்துகிட்டு நம்ம கிளம்பணும். கிளம்பி பழனி மலைக்கு போகிற வரைக்கும் இருக்கக்கூடிய வீடியோஸை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நாங்கள் பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது எடுக்கப்பட்ட சில வீடியோ காட்சிகள் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க நண்பர்களே, பாருங்கள். இப்போ நம்ம பழனி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கோம். இந்த பழனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆரம்பிக்கக்கூடிய இந்த பயணத்தை இதுக்கு மேலே நம்ம பார்ப்போம் நண்பர்களே. இப்போ பழனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம கிளம்பணும்னு வச்சுக்கோங்களேன். அங்கேருந்து நம்ம வண்டி பார்க் பண்ணுற இடத்துக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ போகிற வழியில் நடக்கக்கூடிய விஷயங்களை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதாவது ஆண் பக்தர்கள் பெண் பக்தர்கள் அனைவரும் வந்து திரண்டு இருக்கக்கூடிய வீதிகளில் போயிட்டுருக்க வீதியில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது பழனி மலை. இந்த பழனி மலையை இந்த பழனி மலையை பார்த்துட்டு அப்படியே நம்ம நடந்து போகிறோம், இல்லை வண்டியில் போகிறோம் அப்படின்னா நேராக போயிட்டு வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம பழனி மலைக்கு தொடர போகிறோம். இப்படி போகிற வழியில் பக்தர்கள் கூட்டத்தை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் எடுத்த சில ஃபுட்டேஜ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதாவது இந்த வீதி நிறையா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பக்தர்கள் நிறைஞ்சிருக்காங்க. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதுக்கடுத்து நம்ம வண்டி எடுத்து வண்டி பார்க்கிங்கில் வண்டி பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து பழனி போகிற அனுபவத்தை நம்ம இனிமேல் பார்ப்போம் நண்பர்களே. இப்போ ஆண்டி மடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மொட்டை அடிக்கக்கூடிய இடத்த தான் பார்த்துட்ருக்கீங்க. பெண் பக்தர்கள் முத கொண்டு ஆண் பக்தர்களும் மொட்டை அடிக்கிறதை பார்க்குறீங்க. அடுத்தது நம்ம அங்கே வரக்கூடிய பக்தர்கள் நடன நிகழ்ச்சி நடத்துவாங்க இல்லையா, அந்த நிகழ்ச்சி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க நண்பர்களே. வீடியோவை பாருங்கள். இப்போது பக்தர்கள் அனைவரும் ஒன்று திரண்ட மலைக்கு போகக்கூடிய வீடியோவை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இங்கிருந்து நடக்கக்கூடிய அதாவது நாங்கள் போயிருந்தப்போ ஞாயிற்றுக்கிழமை மதியம் போயிருந்தோம். அங்கேருந்து கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு மலை பக்கத்தில் போய் சேர்றதுக்கு. அதாவது நாங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த வீடியோ ஃபோட்டோஜிலிருந்து நாங்கள் போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் தான் இருக்கும். 300 மீட்டரை கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆச்சு நடந்து போகிறதுக்கு, அந்த அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. இதுக்கடுத்து நீங்கள் அடுத்தது மலையில் இருக்கக்கூடிய கோபுரம் இருக்கும் இல்லையா, அந்த கோபுரத்தை தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ பாருங்கள்.
நாங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கீழே இறங்கி வரக்கூடிய காட்சிகளை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க நண்பர்களே. இது வரைக்கும் நீங்கள் பார்த்த ஃபுட்டேஜஸ், நீங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு, இன்றைக்கி தைப்பூசத்தை முன்னிட்டு முருகனுக்கு அறவுரா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி உங்களோட பக்தியை தெரியப்படுத்துங்க நண்பர்களே. மறக்காமல் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, நன்றி, வணக்கம்.